हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल नामो बिजनेस सेलम। इनिक नम्मलोड चैनल ले ஒரு 1000 ரூபா உங்களால சம்பாதிக்கணும் அப்படினா ஒரு 500 ரூபா முதலீடு போடணும். இப்போ முதலீடே இல்லாம ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படி நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா உங்களால கண்டிப்பா ஒரு 500 ரூபா அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் இல்லங்களா? முதலீடே இல்லாத பண்ணனும் அப்படினா ஏதாச்சும் கமிஷன் பேஸ்ட் பிசினஸ், ஏதாச்சும் வில்லேஜ்ல உங்களுக்கு சொந்தமா உங்க தோட்டத்துல விளைவிக்கிற பொருள், அப்ப கூட அந்த ஒரு பொருளுக்கு பேக்கிங் அதுது நீங்க ஏதாவது நீங்க செலவு பண்ணனும் இல்லங்களா? ஒரு 500 ரூபா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் உங்களால பண்ண முடியும்னா பெண்கள் வீட்ல இருந்தே இந்த தொழில ஸ்டார்ட் பண்ண முடியும். ডেইলি ஒரு 1000 ரூபீஸ் கிட்ட earn பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான பிசினஸ், ஆனா ரொம்ப வந்து ஹைலி டிமாண்டபிள் ப்ராஃபிட்டபிள் பிசினஸும் கூட இது. ஸோ இந்த பிசினஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். இது வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி, தூதுவளை இலையிலேருந்து பருப்பு பொடி, முடக்கத்தாங்கீரையிலேருந்து தோசை பொடி, அதே போல் துளசி கடலை மிட்டாய், வல்லாரக்கீரை கீரை சத்துருண்டை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுக்கு இன்கம் நல்லாவும் கிடைக்கும். அதே போல் நம்மளோட ப்ராடக்ட்டும் நல்லாவே வெளியே ரீச் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் நான் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பல பேருக்கு வந்து தெரியாது இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக முருங்கைக்கீரையிலேருந்து ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்றது மேக்ஸிமம் தெரியும். தூதுவளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அது வரைக்கும் தெரியுமே தவிர, இந்த துளசி கடலை மிட்டாய், வளரக்கிளர்லேருந்து சத்துருடை பண்ணுறது, இந்த மிட்டாய் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டாக நிறைய கிளாஸஸ்லாம் கூட இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலே வந்து உங்களுக்கு வந்து சப்சிடிஸ் எல்லாம் கொடுத்து கூட இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. வில்லேஜ் சைடில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் ஊருங்களில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ட்ரைனிங்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மேக்கிங் நான் சொல்கிறேன். ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை பற்றி சொல்கிறேன். முருங்கைக்கீரையில் இட்லி பொடி பண்ணுறோம் அப்படின்றதுனால 100% முருங்கைக்கீரையை எடுத்து அதை பறித்து காய வச்சு அப்படியே அரைச்சி இட்லி பொடி பண்ணிட முடியாது. அப்படி பண்ணால் ரொம்ப துவர்க்கும், கசக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது சாப்பிட. ஆஸ் யூஷுவல் ஒரு இட்லி பொடி நீங்கள் எப்படி அரைப்பீங்க அந்த மாதிரி 80% அதை நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் சேர்த்துக்கணும். வெறும் 20% மட்டும்தான் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பொடியை நீங்கள் சேர்க்கணும். பொடி அப்படின்னா கூட ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சக்கூடாது, ஒன்றும் ரெண்டுமா அந்த இலைகள் இருக்கணும். அதில் அந்த மாதிரியான பொடி வந்து நொறுக்கின மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 80% நார்மல் இட்லி பொடி ப்ளஸ் 20% இந்த முருங்கை பொடியை சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் தூதுவளை இலையும். ஆஸ் யூஷுவல் ஒரு பருப்பு பொடி எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த கான்டென்ட் ஃபுல்லாக போட்டு ஒரு 80% 20% தான் தூதுவளை இலை. ஸோ இப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே போல் முடக்கத்தான் கீரை தோசை பொடி. நீங்கள் தோசை பொடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், தோசை மாவில் முடக்கத்தான் கீரை சேர்த்தாங்கன்னா மூட்டு வலி வயசானவங்களுக்கு இதெல்லாம் சீக்கிரம் குணமாகும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ணலாம். துளசி கடலை மிட்டாய், கடலை மிட்டாய்ன்றது யூஸ்வலாக நீங்கள் வந்து கடலை மிட்டாய் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதில் துளசி ஃப்ளேவர்ஸ், துளசியோட எக்ஸ்ட்ராக்டோ லீவ்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் பொடியோ பவுடரோ மிக்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். வல்லாரக்கீரை சத்துருண்டை, அதே போல் நீங்கள் வந்து உடச்சக்கடலை, வேர்க்கடலை, வெல்லம் போட்டு செய்யும் போது வல்லாரக்கீரை பவுடரை வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அடைமாவு, கடலை மிட்டாய், அப்பளம், சத்து மாவு, சேமியா, நூடுல்ஸு, அதே போல் பொடி வகைகள், கஞ்சி மாவு, பிஸ்கெட், இந்த மாதிரியான எல்லா டைப்லேயுமே இந்த மாதிரியான நான் சொல்லியிருக்க மூலிகைகளை வந்து சேர்க்குறாங்க. இதுக்கு தனி மார்க்கெட் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தனியான மக்களும் இருக்காங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வாங்கி சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது, அவ்வளோ சத்து மிக்கது, குழந்தைங்களுக்கும் நிறைய கொடுக்க முடியும். யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ஸ்டிக் அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, முருங்கைக்கீரையோட இலை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையோட காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயோட சதைகள்லேருந்து பிஸ்கெட்ஸ் மேக் பண்ணுறாங்களாம். நிறைய விஷயங்கள் வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க மக்கள். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ரசம் பொடி, அதே போல் முறுக்கு செய்கிறாங்க, பஜ்ஜி வடை செய்கிறாங்க பார்த்திங்களா, அதில் முருங்கைக்கீரையோ இல்லை தூதுவளையோ ஏதாவது ஒரு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. எள்ளு உருண்டை, வடை மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக எதனா ஒரு பொடி, வத்தல், வடவம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி மூலிகைகளை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட்ஸ், ஹோம் டெலிவரி, ஃப்ரான்ச்சைஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுங்க. ஒரே ஒரு எஃப்எஸ்ஐ எடுத்துட்டாலே போதும். எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறது அப்படின்றது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான். நீங்கள் ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் தான் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இதெல்லாம் என்ன ஒரு பிஸ்னஸ் செட் ஆக போதும்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா தானங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு வச்சு நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள். ஒரு இட்லி நீங்கள் இட்லி பொடி மட்டும் முருங்கைக்கீரையை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 500 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உங்கள் ஊருங்களில் இருக்க சின்ன சின்ன கடைங்களுக்கு வந்து கொடுங்க. டப்பியில் போட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி எப்படி வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விவரம் கொடுத்துருக்கேன்.
அது மூலமா அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடக்கூடிய ஒரு தொழில் தான். ஒரே ஒரு இது எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா போச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஃப்எஸ்ஐயோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.